வணக்கம் ஜேவிசி சார். வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? தாமு நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இணையிறோம், பல மாதங்களுக்கு அப்புறம் இணையிறோம். நீங்க ரெகுலரா வாரம் வாரம் வந்து சென்ற வாரம் அரசியல் பேசுறீங்க, ஆனா நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடிய வீடியோ வந்து நம்ம பண்ணி ரொம்ப நாட்கள் ஆகுது. ஸோ இன்னைக்கு உங்களோட அந்த பிஸியான ஸ்கெடியூல்ல டைம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. முதல் கேள்வியா கேட்கணும் அப்படின்னா, 10 ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை 10 மாதத்தில் சாதித்திருக்கிறார் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சார்? என்ன சாதனை பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்க தான் கேக்குறீங்க. அதே தான் கேக்குறாங்க, என்ன சாதனை பண்ணிருக்காங்க, என்ன நான் சொல்றேன் என்ன சாதனை. ஒரு பள்ளிக்கூடத்துல 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு கன்வர்ஷன் பண்ற அளவுக்கு இது வரைக்கும் தமிழகத்துல வந்து நினைச்சு கூட பார்த்ததுல அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிஞ்சு மனசு லாவண்யாவை ஓகே எது வரைக்கும் போனாங்கன்னா, அந்த அந்த சிறுமி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு வந்து என்ன மாதிரிலாம் பேசுனாங்க அமைச்சர்கள்னு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு நானே உங்க சென்ற வார அரசியல சொன்னேன், உட்டா நான் மாதிரிபூதம் ஆயிடுவோம் போல இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாவது ஒரே சின்ன வயசு குழந்தைய கர்ப்பழிக்கிறான்றாங்க, பாலியல் குற்றம்ன்றாங்க, பீச்சுக்கு ஒரு காதலரும் காதலியும் போறாங்க, எல்லா விதமான பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, பெட்ரோல் டீசல் விலை தமிழகத்துல வந்து நல்லா ஏறிட்டு போயிட்டு இருக்கு. இவங்க வந்து வந்தா வந்து 5 ரூபாய் குறைப்பேன், 3 ரூபாய் குறைப்பேன், 4 ரூபாய் குறைப்பேன், அதே மாதிரி 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பேன், 1000 ரூபாய் பெண்களுக்கு தருவேன், அப்படி இப்படின்னு அடுக்கடுக்கா வச்சாங்க. இப்ப என்னத்த நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணும் தெரியல. சோ எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றச்சாட்டு, அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு, சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் 3 C's ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. கன்வர்ஷன் வேற பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் எங்க சுத்தினாலும் சி தான். போன வருஷம் கொரோனால இருந்து வெளில வந்துட்டோம் நினைச்சோம், அந்த கொரோனாக்கு அப்புறம் கரப்ஷன் தலை விரிச்சாடுது, கலெக்ஷன் தலை விரிச்சாடுது, கமிஷன் எங்க போனாலும் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் வேற புதுசா ஆரம்பிச்சிருச்சு. சோ கொரோனாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த 10 மாத ஆட்சி. இன்னும் இந்த 10 மாத ஆட்சி இன்னும் 50 மாதங்கள் தொடரும்னு நினைக்கும் பொழுதே பயமா இருக்கு, வயித்துல புளிய கரைக்குது. இல்ல நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், தொழில் துறையில வந்து நிறைய முன்னேற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. இது 1996 டாக்டர் கலைஞர் சொல்ற மாதிரி இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்திலிருந்து அப்படி நகராம அப்படியே யுண்டாயை வந்து சென்னைக்கு வர வச்சாங்க. சென்னையில் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் யுண்டாய் ஃபேக்டரி எப்படி ரோல் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். முதல் வருஷத்துலேயே 3 ஷிஃப்ட்டும் ரோல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் ஒரு ரிப்பன் மட்டும் கட் பண்ணார் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர். அதே மாதிரி ஓலா ஃபேக்டரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாம் பண்ணது ஐயா எடப்பாடியார். இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ அப்படியே கலைஞர் வழியில் ஸ்டாலின்னா அதிமுக அரசாங்கத்தில் கொண்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் இனாகுரேஷன் நேம் பிளேட் ரிப்பன் கட் பண்றது, இதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்டா சார்? லூலுலாம் கொண்டு வரது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னா எனக்கு அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குது. நீங்க பேசும்போது ஒன்று குறிப்பிட்டு சொன்னீங்க, சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்குன்னு வந்து ரொம்ப அழுத்த திருத்தமா சொன்னீங்க. நம்மளுடைய ஆளுநர் வந்து அவர் போற வழியில அவருடைய அந்த பாதுகாப்பு வாகனத்தை வந்து தாக்கி இருக்கிறாங்க. கற்கள் வீசப்பட்டதாகவும் கருப்பு கொடிகள் வீசப்பட்டதாகவும் நிறைய வந்து செய்திகள் வந்து பாக்குறோம். இப்ப ஆளுநருக்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை வந்து தமிழகத்துல இருக்குதா? கான்ஸ்டிடியூஷன் ஹெட் சார், கான்ஸ்டிடியூஷன் ஹெட் யார் சார்? கவர்னர், ஆளுநர். அந்த ஆளுநருக்கே செய்தி வந்ததெல்லாம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடியாலஜிக்கல் கொள்கை ரீதியான தந்தை யாரு? திராவிட கழகம். திராவிட கழகம் சொல்லுவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துவாங்க. இவங்க RSS பிஜேபி பத்தி பேசுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அஜெண்டாவை டிரைவ் பண்றதே திராவிடர் கழகம். அந்த திராவிடர் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகளினுடைய உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள், அதே மாதிரி இந்த PFI SDPI மாதிரியான மதவாத கட்சிகள், இவர்கள்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் மாதகு மாண்புமிகு ஆளுநர் திரு RN ரவி மீது தாக்குதல் ஏற்படப்பட்டிருக்கு. அவர் ஒரு முன்னாள் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர், ஒரு முன்னாள் IPS ஆபீசர், அவர் மீதே ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை.
எவர் மீதும் கைது செய்யப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல, தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு தாக்குதலே நடத்தப்படவில்லை அப்படின்னு? அதுவும் ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப ஊடகங்கள்லாம் காமிச்சது பொய்யா? அப்ப RSB மீடியாவே காமிச்சிருக்காங்களே வீடியோ ரா ஃபுட்டேஜ் இருக்க. அந்த வேன் போய்கிட்டு இருக்கு, அந்த வேனுக்கு எழுத்தாப்புல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அதாவது அவர் வந்து வண்டியை நிறுத்தவே பார்த்திருக்காரு. இது வந்து பயங்கரமான செக்யூரிட்டி லேப்ஸ். இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் வேற எந்த மாநிலத்தில் நடந்தாலும் மிகவும் பெருசா ஊதிருப்பாங்க. இது வந்து RSB மீடியா கிட்ட இருக்கிறதுனால இதை பற்றி எந்த விவாதமும் நிறுத்திக்கு நடத்தப்படவில்லை. எந்த விதமான பெரிய ரிப்போர்ட்டிங்கும் கண்டக்ட் பண்ணல. இதுவே வேற எந்த மாநிலத்திலையும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட் மேல இந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா 24/7 போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன் போடல? ஏன்னா திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தந்தை, கொள்கை ரீதியான தந்தை, ஐடியாலஜிக்கல் ஃபாதர். அப்படி இருக்கும்போது அவங்க மீது எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்க மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் நடந்துகிட்டு இருக்குன்னா, டிஎம்கே ஐடி விங்கு அவங்க சொல்றாங்க எஸ்பி கிட்ட, நீங்க யார் அரெஸ்ட் பண்ணணும், யார் மேல கேஸ் போடணும் அப்படின்னு. ஸ்காட்லாண்ட் யாருக்கு யாருக்கு இணையாக இயங்கக்கூடிய தமிழக போலீஸ ஒரு டிஎம்கே ஐடி விங்கு கீழே உட்கார வச்சிருக்காங்க. இதை விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. இதுதான் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை இன்றைக்கு. தமிழக ஆளுநர் வந்து தமிழக அரசாங்கம் அனுப்பக்கூடிய எந்த ஒரு கோப்புகளையும் வந்து அவர் பாக்குறது இல்ல. 210 நாட்களுக்கு மேலாக நீட் ரத்து மசோதா வந்து அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து சொல்றாங்க. இல்ல சார், பார்டன் மை லாங்குவேஜ், இட் இஸ் நன் ஆஃப் த பிசினஸ் ஆஃப் ராஜ்பவன் அண்ட் ராஷ்டிரபதி பவன் டு ஃபுல்ஃபில் த மைண்ட்லெஸ் ப்ராமிசஸ் கிவன் பை அறிவாலயம். ராஜ்பவனுக்கும் ராஷ்டிரபதி பவனுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தா இதெல்லாம் தூக்கிடுவோம், நீட்டை தூக்கிடுவோம் சொன்னவங்க அந்த மாதிரி உன்னோட வாக்குறுதியை கொடுத்துட்டு எந்த விதமான சட்டத்தையும் சட்ட ஆலோசகர்களையும் அணுகாம இவர்களா தாந்தோணித்தனமா வாய் புளிக்குதோ மாங்காய் புளிக்குதோன்னு ஒரு ப்ராமிஸை கொடுத்துட்டு அந்த ப்ராமிஸை கொடுத்துட்டு இங்க ஆளுநர் நடவடிக்கை எடுங்க, ஆளுநர் நடவடிக்கை எடுங்க, ஜனாதிபதி நடவடிக்கை எடுங்க, பிரதமர் நடவடிக்கை எடுங்கன்னா இவங்க கிட்டலாம் கேட்டது அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களா? ஏன் சார் அவ்வளவு உங்களுக்கு கருணை இருந்ததுன்னா, அவ்வளவு உங்களுக்கு தமிழக மாணவர்கள் மீது பற்று இருந்ததுன்னா, பாசம் இருந்ததுன்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போலாமே, ஏன் போக மாட்டேன்றீங்க? என்னுடைய கேள்வி கடந்த 11 மாதமா ஒரே கேள்வியை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கிளிப்புல பேசுற மாதிரி அந்த ஓல்டு ரேடியோ வந்து டேப் ரெக்கார்டர் இந்த ரெக்கார்ட் பிளேயர் பாடம் வந்து அதே போயிட்டு இருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, அதுக்கு மட்டும் ஏங்க எந்த விதமான பதிலும் காணோம்? எந்த திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளரும் அதை பத்தி ஆன்சர் கூட பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க ஏன் போகணுன்றாங்க? அப்ப கவர்னர் கூட சொல்லுவார்ல, நான் ஏன் சைன் பண்ணணும்னு, நான் ஏன் அனுப்பணும்னு. கரெக்டா இல்லைங்களா? இல்ல, கவர்னர் கிட்ட போகுது அப்படின்னா கவர்னரால அதை வந்து ஆக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த நடவடிக்கை எடுக்கணும்ல. அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டியதுதானே அவருடைய கடமை? கிடையாது, கிடையாது. கல்வி என்பது ஒரு கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது இந்திய சட்டம் அமைப்பு திட்டத்தில் 3 விதமான லிஸ்ட் இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய லிஸ்ட், மாநில அரசாங்கத்தினுடைய லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசாங்கத்தினுடைய லிஸ்ட் அனைத்தும் யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் 2 அதை ரிஜெக்ட் பண்ணலாம், 2 முறை கண்டிப்பாக அதை அக்ரி பண்ணிக்கிட்டே ஆகணும். யூனியன் கேபினெட் பாஸ் பண்ணியாச்சுன்னா, பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியாச்சுன்னா. ஸ்டேட் சப்ஜெக்ட், அதே மாதிரி ஸ்டேட் சப்ஜெக்டை ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து கவர்னருக்கு போகணும். கவர்னருக்கு வந்து மணி பில்லாக இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணி அனுப்ப வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. மணி பில் தவிர எந்த பில்லாக இருந்தாலும் அது கவர்னர் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை கவர்னருக்கு இருக்கு. அதற்கு பரிந்துரை சொல்றதுக்கும் கவர்னர்கிட்ட உரிமை இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை, அதாவது நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஒரு ஒப்பீனியன் என்னன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் 2 முறைன்னு. இன்னொரு லிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பக்கூடிய எந்த விதமான கட்டாயமும் ஆளுநர்கிட்ட கிடையாது, ஆளுநர் அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 6 முடிந்த அப்புறம் தான் நமக்கு தெரியும் எது கரெக்ட்ன்னு. அப்படி ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கவர்னர் செயல்படுறாரு அப்படின்னா அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமே. நான் கேட்கக்கூடிய 2 கேள்வி, நீட்டை பற்றி நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஏன்னா நீட்டே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு கேஸ். 2,
ஆளுநர் இதை அனுப்பல, கான்ஸ்டிடியூஷன் படி அவர் நடக்க மாட்டேன்றார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதுல உண்மை இருந்ததுன்னா உங்ககிட்ட இல்லாத லாயரா? திரு வில்சன் ஒரு பெரிய லாயரை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அது தவிர நீங்க மிகப்பெரிய லாயர்கள் காங்கிரஸை சேர்ந்த கபில் சிபல் இருந்து எல்லா லாயரையும் நீங்க வந்து எம்ப்ளாய் பண்ணலாமே சார். நீங்க உங்க கட்சி கிட்ட எவ்வளவு சார் பணம் இருக்கு? பிரைவேட் ஜெட்டை வச்சுக்கிட்டு நீங்க துபாய்க்கு போக தெரியுது, அபுதாபிக்கு போக தெரியுது, பெஸ்ட் ஆஃப் லாயரை கூப்பிட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தெரியாதா? உங்க தனி விமானத்தை நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு என்ன கட்சி, பொருளாதாரத்துல முன்னேறிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பல ஆண்டுகள் தமிழகத்துல ஆட்சியில இல்லைனாலும் சரி அவங்க அவ்வளோ பெரிய அறிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட அல்ல பணமா, அவங்க கிட்ட அத லாயரா? அதை வச்சு நீங்க கோர்ட்டுக்கு போங்க, அதை விட்டுட்டு எதுக்காக நீங்க வந்து சும்மா டெய்லி பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் டீ குடிக்க போக மாட்டேன், பிஸ்கட் சாப்பிட போக மாட்டேன், சமோசா சாப்பிட போக மாட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயமா? அதே மாதிரி அவர் வந்து கவர்னர் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பங்கேற்கிறாருன்னா திரு பொன்முடி அவர்கள் நான் போக மாட்டேன், ஏன் போக மாட்டேன்? அங்க ஆளுநர் இருக்காரு, ஏன் ஆளுநர் இன்னும் கட்சியூர் அவனா? ஆளுநர் ஒரு கரெக்டா வேலை பண்ணக்கூடியவர், வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பொறுப்பு என்ன, அவர் வேலை என்னன்னு அவருக்கு தெரியும். இந்த ஆளுநர் வந்து ஒரு மெசஞ்சரோ ஒரு போஸ்ட்மேனோ கிடையாது. ஏன்னா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் என்னோட டிவி விவாதத்தை சொன்னாரு, போஸ்ட்மேனுக்கு என்ன சார் வேலை? போஸ்ட்மேனுக்கு லெட்டர் வந்ததுன்னா அதை கொண்டு வந்து கொடுக்கணும், போஸ்ட்மேனுக்கு எனக்கு படிக்க தெரியலன்னா படிச்சு காமிக்கணும், அதுதான் அவரோட வேலைன்னாரு. ஆளுநர் ஒரு போஸ்ட்மேன் கிடையாது, ஆளுநர் ஒரு மெசஞ்சர் கிடையாது, ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர் இன்ஃபேக்ட் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, என்னுடைய முதலமைச்சர் இருந்தாரு, அவர்கிட்ட நான் எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன், சில கேள்விகள்லாமும் கேட்டேன், அஃபிஷியலாகவும் கேள்வி கேட்டிருக்கேன், அவருக்கு ஒருவேளை நான் பேசுற மொழி அவருக்கு புரியவில்லை என்றால் பக்கத்திலேயே தலைமை செயலாளர் இருந்தாரு, தலைமை செயலாளருக்கு அவருக்கு புரியக்கூடிய பாஷையில நான் பேசினேன், ஏன்னா அவர் ஐபிஎஸ் இவர் ஐபிஎஸ், அவர் ஐஏஎஸ் இவர் ஐஏஎஸ், ஸோ அவர் புரியிற பாஷையில நான் பேசினேன். அதே மாதிரி அவர் மு க ஸ்டாலின் அதாவது மாண்புமிகு முதலமைச்சருக்கு எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையில் அவர்கிட்ட கூறியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு ராஜ்பவன் இருந்து பிரஸ் கம்யூனிகேஷன் சொல்லுது சார். அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன், இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடியோ உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவோ ஆர் என் ரவியை அனுப்பல, அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆளுநர் தாக்கப்பட்ட அடுத்த நாளே வந்து டெல்லிக்கு போறார், சோ பிரச்சனை உருவாகுமா? பிரச்சனை உருவாகும்ல, பிரச்சனையை உருவாக்கியது யார்? பிரச்சனையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், பிரச்சனையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடியாலஜிக்கல் ஃபாதர் திராவிட கழகம், பிரச்சனையை உருவாக்கியது சிறுத்தை குட்டீஸ், இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்களை அடக்குவது, அடக்க வேண்டிய கடமை யாருடையது? முதலமைச்சருடையது. அதனால்தான் திரு அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக நேற்றைய தினம் கூறினார், இஃப் யுவர் ஐடியாலஜி இஸ் பிளைண்டிங் யூ ஆஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், கைண்ட்லி ரிசைன் யுவர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பொசிஷன். உங்களுடைய கொள்கை ரீதியான கோட்பாடுகள் உங்கள் கண்களை மறைத்தால் தயவு செய்து முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்க என்று ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசரா கொடுக்க வேண்டிய அட்வைஸை கொடுத்துட்டார். அவர் கட்சி தலைவரா மட்டும் இல்லை, ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசராகவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா முன்னாள் அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும்போது அன்றை இருந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சருக்கு அறிவுரை கொடுத்திருப்பார் பல முறை, இல்லைங்களா? அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது வந்து பதவி விலகுவதற்காக கொடுக்கப்பட்ட அறிவுரைன்னு எடுத்துக்கலாமா, இல்ல பதவி விலக்கப்படுவார்னு கொடுத்த எச்சரிக்கையா எடுத்துக்கலாமா? பதவியில நீடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததா வந்து இப்ப வந்த இடைத்தேர்தல் ரிசல்ட்ஸ், அந்த நான்கு மாநிலத்துல வந்த இடைத்தேர்தல்ல வந்து எல்லா இடத்திலையும் பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது, ஒரு சில இடங்கள்ல வந்து படு தோல்வியும் அடைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பாஜகவினுடைய இறங்கு முகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். சத்தீஸ்கர்ல ஆளும் கட்சி பாரதிய ஜனதா, சாரி ஆளும் கட்சி காங்கிரஸ் கட்சி, அங்கு பாரதிய ஜனதா கட்சி படு தோல்வியை அடைந்தது, படு தோல்வி அடைந்தது 2018ல், படு தோல்வி, சாதாரண தோல்வியெல்லாம் கிடையாது. அங்கிருந்து இன்னும்
பாரதிய ஜனதா கட்சி அந்த மீன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை மீளல. அந்த பர்டிகுலர் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல ஒரே ஒரு முறை தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கு. மற்ற அனைத்து முறைகளும் இதர் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இல்லை அஜித் ஜோகி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பின்னடைவுன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். சத்தீஸ்கருக்கு பொறுத்த மட்டும் இட் இஸ் அ கண்டினியூட்டி. அடுத்தது பார்த்தோம்னா பீகார். பீகாரில் அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சதே கிடையாது, என்றைக்குமே ஜெயிச்சது கிடையாது. அதே மாதிரி பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்க ஆட்சி அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு நிதிஷ்குமார் மீது ஒரு சோர்வு ஃபட்டீக் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்பட்டிருக்கு மக்கள்கிட்ட. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பெரும் தலைவரை வந்து உருவாக்க தவறிவிட்டார்கள். ஏன்னா சுஷில் மோடி தான் அங்கே இருந்தார், அவருக்கு அப்புறம் இன்னொரு தலைவர் வந்து உருவாக்கப்படவில்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்காங்க. மோடிங்கிற இமேஜுக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு இருக்கிற இமேஜை இருக்கக்கூடிய ஓரளவு இமேஜ் இடைத்தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால பின்னடைவு ஏற்பட்டது. பெங்கால் சார், நீங்க அடுத்த மாநிலத்தை சொல்றதுக்கு முன்னாடி பீகாரை பத்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வேற ஒரு இன்டர்வியூல நான் பார்த்தேன், பீகார்ல அண்ணாமலையை போல கூட ஒரு தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அண்ணாமலையை குறைந்து மதிப்பிட்டீங்களா இல்ல எதை மனசுல வச்சு அப்படி சொன்னீங்க? இல்ல 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 இல்ல, அதாவது 2020 செப்டம்பர் மாதம் தான் அரசியலுக்கே வருகிறார் ஒருவர், திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்து எட்டே மாதத்தில் ஒரு தேசிய கட்சியின் மாநில யூனிட்டின் தலைவராக்கப்படுகிறார். Which means he is found as a leader. இன்றைக்கு 2022 அண்ணாமலையை சுற்றித்தான் தமிழக அரசியல் நடைபெறுகிறது. இன்றைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை செய்ய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறதா இருக்கு. அது மேதாக அணையா இருக்கட்டும், விநாயக சதுர்த்தியா இருக்கட்டும், கோவில தர இல்ல பத்து நாள்ல போராட்டம் வெடிக்குமா இருக்கட்டும், ஆவின்ல ஸ்வீட் வாங்கினா இருக்கட்டும், அன்னூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திறந்தனா போராட்டம் வெடிக்குமா இருக்கட்டும், அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யால சிபிஐ கேஸா இருக்கட்டும், துபாய்க்கு போனதா இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலும் அண்ணாமலை மூவ் பண்ற காயின்ல தான் தமிழக அரசியலே போயிட்டு இருக்கு. சோ நீங்க சொல்ல வந்தது பீகார்ல ஒரு 15-20 ஆண்டுகளா அண்ணாமலை போன்ற ஒரு திறமையான ஒரு வைப்ரண்ட் லீடர் இல்ல அப்படிங்கறத சொல்ல வந்தீங்களா? எக்ஸாக்ட்லி, 15 மாசத்தை தமிழகத்துல நாம் கண்ட ஒரு அண்ணாமலை மாதிரியான ஒரு சிகரம் தொடும் தலைவரை 17 ஆண்டா அரசாங்கத்துல இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சியினால ஒரு தலைவரை உருவாக்க முடியலையே, கண்டுபிடிக்க முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தினால் கூறுகிறேன். அண்ணாமலை இஸ் எ செலிபிரேட்டட் லீடர் இன் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, அக்ராஸ் த கண்ட்ரி. இதை புரிஞ்சிக்காம சி, அதாவது டி ஸ்டாக் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி என்ன சொன்னோங்கிறத மறந்துடுவாங்க, பின்னாடி என்ன சொன்னோம்னு மறந்துடுவாங்க. அண்ணாமலையை போல் கூட அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு பேசினா இவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? இவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, தமிழகத்துல அண்ணாமலை இல்லாம அரசியலே இல்ல. அண்ணாமலை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா இருக்கிறார். சோ அந்த ஆதங்கத்துல கூட டி ஸ்டாக்ஸ் வந்து அப்படி சொல்லியிருக்கலாம். மத்த மாநிலத்துல பத்தியும் சொல்லுங்களேன், வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து படு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களே. வெஸ்ட் பெங்கால்ல வந்து தோல்விங்கிறத விட நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அங்க வந்து ரோக் அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டு போட்டீங்கன்னு தெரிய வந்ததுன்னா உங்களோட வீட்டை வந்து சூறையாடுறதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. உயிர் பயம் இருக்கிறது. உடனே வந்துட்டு அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உடனே கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கான்ஸ்டிடியூஷன் படிதான் பாரதிய ஜனதா கட்சி இயங்கிட்டு இருக்கு. அதாவது எந்த விதமான, அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, 210 சீட்டு மேல கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிஸ்மிஸ் பண்ண முடியாது. சில சமயம் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அனுப்பலாம். ஒவ்வொரு மூணு ஜாகிரதை தான் பண்ணணும். அதாவது சிசுபாலன் பண்ற கஷ்டத்து பண்ற தவறுகளை எல்லாம் கிருஷ்ணா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார்ல. அந்த மாதிரி மம்தா பானர்ஜி பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறையும் அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்ப கிருஷ்ணர் சிசுபாலனை அழிச்சாரோ அதே மாதிரி இந்த தீய சக்தியையும் அழிப்பார். நீங்க சொல்லக்கூடிய தீய சக்தி வெஸ்ட் பெங்கால்லயா இல்ல தமிழ்நாட்டிலயா சார்? ரெண்டுத்திலயுமே. நமக்கு அஃபெக்ட் பண்ற தீய சக்தி தமிழ்நாட்டுல, பெங்காலிஸ் அஃபெக்ட் பண்ற தீய சக்தி வெஸ்ட் பெங்கால்ல. அப்படிதான் நான் பாக்குறேன். வெகு விரைவில் இந்த தீய சக்திகள் அழிக்கப்படும் அப்படின்னு நம்புவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.